மட்டக்களப்பு கழுதாவளையிலுள்ள காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் பிரதி பணிப்பாளர் நேசகுமார் விமலராஜின் வீட்டுக்கு கடந்த 22 திகதி சென்ற இனந்தெரியாத நபர்கள் இருவர் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் விமலராஜ் படு காயமடைந்திருந்தார். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த விமலராஜ் கடந்த வெள்ளிக்கிழமை கொழும்பிலுள்ள தனியார் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு மேலதிக சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த நிலையில் அதிகாரிகள் மீது மேற்கொள்ளப்படும் இவ்வாறான துப்பாக்கி சூடுகள் மற்றும் தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டதுடன் குற்றவாளிகளை கைது செய்யுமாறும் வலியுறுத்தி இந்த கவனீர்ப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெருமளவான பொதுமக்கள் கலந்து கொண்டதுடன் நாடாளுமன்ற உறுப்பினரான சதாசிவம் வியாளேதரன் மற்றும் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்களான இந்திரகுமார் பிரசன்ன கிருஷ்ணபிள்ளை ஆகியோர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது.